பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இது கல்லூரி காலங்களின் கனவு மெய்ப்பட வேண்டும். நம்மள நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அந்த மாதிரியான கனவுகளை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், குறிப்பா வந்து நம்ம சிவில் சர்வீஸ் அண்ட் போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து அதோடைய மோட்டிவேட்டட் ஷோவா நிறைய நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அந்த அந்த துறையில இருக்கவங்க நிறைய பேர் வந்து நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம நிகழ்ச்சியில அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டடான ஒரு ஷோவா தான் இதுவும் இருக்க போது. ஸோ இந்த மோட்டிவேட்டட் ஷோக்கு யார் வந்திருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கு உங்க எல்லாருக்குமே. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலே இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல தமிழ்நாட்டிலே 4th பிளேஸ் வாங்கியிருக்கிறாரு அண்ட் ஆல் இண்டியா லெவல்ல வந்து ஒரு 45th ரேங்க் வந்து வாங்கியிருக்கிறாரு. நம்ம திருப்பூர் வந்து அவர் ஒரு திருப்பூர்காரு. எஸ் அப்கோர்ஸ் நம்ம தமிழ் பையன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சென்னை வயசுலயே வந்து இந்த அளவுக்கு ஒரு போட்டி தேர்வுகளை எதிர்கொண்டு அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கூடிய சீக்கிரத்திலே அவர் நம்ம வந்து ஒரு பதவியில் பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு யங் அச்சீவரா தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஸோ நேர்களும் சரி, பார்த்துட்டு இருக்க பெற்றோர்கள் மாணவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆகணும், நான் வந்து போட்டித் தேர்வுகள் எதிர்கொள்ளணும் அப்படின்லாம் நீங்க வந்து நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஸோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6462820 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கெஸ்ட் யார் அப்படிங்கறத நான் வந்து கண்டிப்பா இப்ப சொல்லியே ஆகணும். எஸ் திரு அக்ஷய் ஸ்ரீதர், வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சார். நிறைய டைம் இருக்கு, ஐ மீன் உங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கும், அதுக்கு மத்தியில் எங்களுக்கு டைம் கொடுத்து இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். நான் ஏற்கனவே ஷோட ஓப்பனிங்கில் சொன்னேன், ஒரு யங் அச்சீவர் அப்படின்னு. அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் 24. இது ஒரு மிகப்பெரிய சாதனை, அதுவும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறது பெரிய லெவல் சாதனை. அண்ட் பேசிக்காவே நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் இல்லையா? ஸோ எப்படி இன்ஜினியரிங் எடுத்துட்டாலே அதுவே மிகப்பெரிய டஃப்பான ஒரு டாஸ்க்கு, அதை முடிச்சுட்டு அதை விட ஒரு பெரிய விஷயம் எப்படி சார்? இல்லை, உண்மையை சொல்லணும்னா இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் பற்றி கற்றுக்கிட்டதோட இது சம்மந்தமான பட்ட விஷயங்கள் தான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லை கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிக ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதுவே இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே சார், நீங்கள் இப்போ 24ல் நீங்கள் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆயிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங் போவீங்க அண்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போத்துலேருந்து சார் பிளான் பண்ணீங்க? லைக் ஸ்கூலிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்போத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய கனவுன்னு சொல்லலாம். அது இந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்டில் எஸ்ஏ காம்படிஷன் எழுதும் போது வாட் இஸ் யூர் எய்ம் அப்படின்னு கேட்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது எழுதுற மாதிரி தான். ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது படிப்படியாக வந்தது. ஸோ அப்பாவும் சின்ன வயசில் கூட உட்காந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க வைப்பார். ஸோ அதுக்கப்புறம் அதுங்கிறது அப்படியே வளர்ந்துட்டே வந்துச்சு. அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஸ்திரமாக ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது. ஸோ இது ஆகலாம், நம்மளால் இது முடியும், நம்மளை இந்த எக்ஸாம் எழுதினா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நம்ம ஸ்கில் செட்டும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அதனால ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நீங்களா எடுத்த முடிவு, உங்களோட கனவா, இல்லை அப்பா வீட்டில் வந்து அம்மா இல்லை நீ வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவா? அப்படி வீட்டில் நீ எது எந்த விஷயத்துலையுமே இது வரைக்கும் எதுலையுமே ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. எப்பவுமே வந்து நீ பண்ணுறது உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ என்னோட முடிவு தான் அது முழுக்க முழுக்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து அப்பாவோட சின்ன வயசுல இருந்து பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எப்போ சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க? ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிச்சதுங்கிறது காலேஜ் முடிச்சுட்டு தான். ஃபைனல் இயரில் லைட்டாக ஆரம்பித்தேன், பட் முழுசாக பண்ண முடியல. ஸோ காலேஜையும் பார்த்துட்டு இதையும் சேர்ந்து படிக்க முடியல. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு வருடம் பிரேக் எடுத்துட்டு ஃபுல்லாக உட்காந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ எத்தனை வருஷத்தில் சார் உங்கள் கனவு மெய்ப்பட்டுருக்கு? 3 வருஷம் கரெக்டாக. 3 வருஷம் கரெக்டாக. ஜூனில் 2014 ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன், மே 31, 2017 ரிசல்ட் வந்தது. ஸோ 3 வருஷத்தில் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் இன்ஜினியரிங் முடிச்ச பீரியட் இல்லையா சார்? இன்ஜினியரிங் 2014 முடித்தேன், அதுக்கப்புறம் வந்தாச்சு சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, வேலூர் காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். சந்திரசேகர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இருக்காரு, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எனக்கு என்ன கேள்வினா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் கேள்வி வந்து, ஐஏஎஸ் எக்ஸாம்ல அந்த தியரிட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் இது ரெண்டுத்திலயுமே ஒருத்தர் அட்டன் பண்ணணும்னு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து படிக்கலாம், இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணா அவங்க ஸ்கோர் பண்ணறதுக்கு ஜாஸ்தியா இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்க போறீங்க, இதை பத்தியும் நீங்க விளக்கமா சொல்லுங்க. தேங்க்ஸ் அ லாட் சார் நம்ம நிகழ்ச்சியில வந்ததுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஸோ வீக்லி வீக்லி ரொம்ப அருமையா இருக்கு. தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப நன்றி கேள்வி கேட்டதுக்கு. ஸோ என்ன மாதிரி புக்கு படிக்கலாம் அப்படிங்கறதோட முதல்ல வந்து
டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாமே வந்து ஒரு டைனமிக் பேப்பராக இருக்கிறதுனால வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லை நியூஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான சோர்சஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் NCERTஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம், அதாவது உங்கள் கிளாஸ் 11 கிளாஸ் 12 CBSE புக்ஸ், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் புக்ஸ் கூட நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த புக்கு தான் படிக்கணும்னு இல்லை. ஸோ சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்மே இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்மே இருக்குது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை, இதுதான் படிக்கணும், இதை படித்தாதான் எழுத முடியும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்களுக்கு எது சுலபம்னு தோணுதோ ஸோ நீங்கள் அதை எடுத்து படிக்கலாம். எக்ஸாம் எழுதும்போது வந்து கொஞ்சம் கவனமாக எழுதணும், கொஸ்டின் புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு, அதை புரிஞ்சுட்டாலே 50% நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண மாதிரி. ஸோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுங்கிறது வந்து ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து எதை அட்டன் பண்ணால் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது உங்கள் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. இப்போது எனக்கு வந்து சில சப்ஜெக்ட் வந்து சரியாக வராது அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் கம்மியாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுவேன். எந்த சப்ஜெக்ட்லேருந்து நல்லா ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதுலேருந்து அதிக கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சந்திரசேகர். சார் அவங்க கேட்டாங்க நான் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் படிக்கணும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்டடிங் ஸ்டைல் இருக்குது சார். ஸோ உங்களோட ஸ்டைல் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்க்கு? நான் வந்து இந்த ஓல்டு ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான். ஸோ எந்த ட்ரெடிஷ்னல் புக்கெல்லாம் எடுத்து படிப்பேன். ஸோ ஏதாவது புக் மார்க்கெட்டில் வந்து ஷார்ட் ஃபார்மில் இருக்குது அது இருக்குது அப்படின்னு படித்தாலும் எனக்கு முழுசாக விளாபியாக படித்தா தான் எனக்கு வந்து கதை மாதிரி படிக்கணும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக 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 இன்டர்நெட்டையும் நிறையா இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த காலத்துக்கட்டத்தில் இப்போ வந்து இன்டர்நெட்டை, இப்போ புக்கே இல்லாமல் இன்டர்நெட்டில் படிக்கிறோம், ஃபுல்லாக படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டாபிக் எடுத்து சர்ச் பண்ணாலும் இன்டர்நெட்டில் உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. இன்டர்நெட் பிளஸ் புக்ஸ் அப்படி யூஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு டியூரேஷன் இருக்குல்ல சார், இப்போ ஐஏஎஸ் படிக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சீங்க, எவ்வளோ நேரம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணீங்க சார்? ஸோ அது ஒவ்வொரு நாளும் வேறுபடும். ஸோ ஒரு நாள் 2 மணி நேரம் தான் படிக்க முடியும், அது நமக்கு மூட் இருக்காது, ஒரு நாள் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு நாளுக்கு வந்து ஒரு பயங்கரமான வெறி வரும், ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கமா, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சார் நான் சேலத்துல இருந்து கோகுல் பேசுறேன் சார், எனக்கு ஒரு டவுட் சார். கேளுங்க கோகுல். சார் நான் சேலத்துல இருந்து கோகுல் பேசுறேன் சார். கோகுல் லைன்ல இருக்கீங்க சார், இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். சார் நான் இப்ப BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பண்றேன் சார். எனக்கு வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கலாமா இல்ல சோசியாலஜி எடுக்கலாமான்னு ஒரு டவுட் சார். சார் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆப்ஷனல் நல்லது இல்லை இந்த ஆப்ஷன் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணலாம். என்னோட ஆப்ஷன் வந்து சோசியாலஜி சார். ஸோ என்னை கேட்டிங்கன்னா சோசியாலஜி தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்ல சப்ஜெக்ட் சார், அதுலேயும் ஸ்கோர் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்து படிக்கிறதுனால இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வச்சு கூட நீங்கள் ஆப்ஷனலாக வச்சு கூட எழுதலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் சார். எழுதுவோமே அப்படின்னு எனக்கு எழுதுறதுலேயும் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஸோ நம்ம பற்றி எதை பற்றி பேசுகிறோமோ அதே வந்து எடுத்து எழுதும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக நிறைய இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு அகாடமிக் எக்ஸாம்ஸ் எழுதும்போது நீங்கள் அதை மட்டும் படிப்பீங்க இல்லையா? பட் ஆனால் நீங்கள் இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஸோ நீங்கள் ஒரு அதுக்கு படிக்கும்போது ரொம்ப வைடாக நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். அப்போது எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, எது ரொம்ப டஃப் அப்படின்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணீங்க சார்? நான் 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி. ஸோ இது நாளும் படித்தாலே கிட்டத்தட்ட 75% சிலபஸ் முடித்த மாதிரி. ஸோ அதனாலும் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாலே ஒரு பேஸ் கிடச்சிரும். ஏன்னா அதனால தான் நம்ம அதிகமாக காலேஜ்லேயும் படிக்காத சப்ஜெக்ட். ஸோ இன்ஜினியரிங் படித்தனால ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை, அதனால இந்த 4 சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் படித்தேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தான், எந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து இதுக்கு படிக்கணும் சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயர் புக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் இருக்கு, இந்த சமச்சீர் கல்வியில் அதில் எடுத்து படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய வைடாக படிக்கணும் வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சது இந்த இயர் புக், இப்போ TNPSC புக்ஸ் வரும் இந்த மாதிரி, அதை தாண்டி எப்படி சார் படிக்கிறது? ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்ஸில் ஆரம்பிக்கலாம். ஸோ அதிலே ஃபவுண்டேஷன் நமக்கு சரியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் கூட படிக்கலாம், இன்டர்நெட்டில் எல்லா சோர்ஸஸுமே இருக்குது. இல்லை இன்டர்நெட்டில் நிறைய பேர் வீடியோ எடுத்து சொல்லி தரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சோர்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம், ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்கம்மா, பேசலாம்.
ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் ஜெயசீலன் ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம். ஓகே ஜெயசீலன் சார் இருக்காரு, உங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் ஜெயசீலன், சொல்லுங்க. ஹலோ சார், நான் வந்து ஒர்க்கிங் பாய் சார், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேலையை விட்டுட்டு படிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு சார். ஓகே சார், இப்போ நான் டீம் பேசி குரூப் ஒன்று எழுதுனேன் சார், பட் எவ்வளோ எஃபோர்ட் படித்தாலும் அந்த ஒரு என்ன சார் சொல்கிறது, சிவில் சிவில் தேதி நான் குரூப் ஒன் சென்டரில் தான் படித்தேன் சென்னையில். சரிங்க சார். இப்போ வந்து 115 மேலே எடுக்க முடியல, என்னோட ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்தேன், பட் ஸ்கூலில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் சார் இருந்தேன். இப்போது என்ன மாதிரி படித்தா அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும், உங்கள் ஐடியா ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ வணக்கம் ஜெயசீலன், நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாவும் அதை விடலாமாங்கிற யோசனையில் இருக்கிறதாவும் சொன்னீங்க. ஸோ நான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஒரு 5 மாதம் ஒர்க் பண்ணுறேன், அசிஸ்டன்ட் மேனேஜராக. அது ரெண்டையும் சேர்த்து என்ன பேர் பண்ண முடியாதனால நானும் குவிட் பண்ணிட்டு படித்தேன். ஸோ குவிட் பண்ணிட்டு படிக்கும்போது நமக்கே அந்த ஊக்கம் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் படிக்கும் போது வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இல்லை ஒரு எக்ஸாம் சரியாக பண்ணல அப்படின்னா ரொம்ப முக்கியம் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறோம். அதாவது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அடுத்த இதில். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கிறதே விட திருப்பி திருப்பி அதை அனலைஸ் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. படிச்சுட்டே இருந்தால் அது ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அனலைஸ் பண்ணி நம்ம தப்பு எது நம்ம சரியது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். யா ஜெயசீலன், தேங்க்யூ ஸோ மச்.